மாவட்டம் பல்லடம் அடுத்த நல்லகவுண்டம் பாளையத்தில் யார் முன்னால் செல்வது என மினி பேருந்து ஓட்டுநர்களுக்கு இடையே ஏற்பட்ட போட்டியில் பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதில் 25 மேற்பட்டோர் பல்லடம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். வள்ளையபாளையத்தில் இருந்து பல்லடம் நோக்கி வந்த கணபதி மினிபஸ் மற்றும் பல்லடத்தில் இருந்து தொட்டம்பட்டி நோக்கி சென்ற ஸ்வாதி மினிபஸ் ஆகிய இரண்டு பேருந்துகளும் 30 மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு வந்து கொண்டிருந்தன. இதில் வேலைக்கு செல்லும் பெண்கள் மற்றும் கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் பயணித்து உள்ளனர். நல்லகவுண்டபாளையம் என்னும் இடத்தில் இரு பேருந்துகளும் வந்தபோது யார் முதலில் செல்வது என போட்டி ஏற்பட்டு உள்ளது. குறுகிய சாலை என்பதால் கணபதி மினி பேருந்து கவிழ்ந்து உள்ளது. இதில் 30 மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். காயமடைந்த பயணிகள் பல்லடம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் ஓட்டுநர் குடித்துவிட்டு வாகனத்தை இயக்குவதாகவும் அதிவேகமாக பேருந்து இயக்குவதாகவும் பேருந்து ஓட்டுநர்களின் இந்த போட்டி காரணமாகவே பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டு உள்ளது என பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தினாஞ்சல் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட நிருபர் யூசுப்.